ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செவ்வாழைப்பழத்தில் ஒரு கேக் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு நல்ல பழுத்த ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இது நல்லா பழுத்து நல்ல வாசனை வந்து நல்லா கணிஞ்சிருக்கு. இதை எடுத்துகிட்டு நல்லா மசிச்சுக்கலாம். இதை ஒரு மத்து வச்சோ அல்லது ஒரு ஃபோக் வச்சோ நல்லா மசிச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மசிச்சுக்கலாம். பழம் எந்த அளவுக்கு கணிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு கேக்கோட டேஸ்ட் நல்லா வரும். இன்றைக்கி நான் வந்து எல்லா அளவுகளுமே வந்து மெஷரிங் கப்பில் சொல்ல போகிறது கிடையாது. நீங்கள் வீட்டில் இருக்கிற எந்த கப் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கப்பில் நான் சொல்கிற அதே அளவுகளை நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வாழைப்பழத்தை இந்த அளவுக்கு நல்லா மசித்து எடுத்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் ஹாஃப் கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன். ஹாஃப் கப் அளவுக்கு இந்த கப்பில் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சுகரை கரைய வைக்கணும். எனக்கும் ரெண்டு தடவை கேக் சரியாக வராமல் இருந்திருக்கு. ஸோ அப்போ நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேங்கிறதெல்லாம் நோட் பண்ணி இந்த வீடியோவில் அந்தந்த ஸ்டேஜில் நான் சொல்லிகிட்டே வரேன். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா கேக்கு சூப்பராக வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் எந்த டைரெக்ஷனில் நம்ம பீட் பண்ணுறோம், எந்த டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணுறோங்கிறத பற்றி ஒரி பண்ண வேண்டியதில்லை. இப்போ வந்து நமக்கு சர்க்கரை கரையணும், அவ்வளவுதான். சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்க. அந்த நேர நேரம் சவுண்ட் இல்லாத வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு முட்டையை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். முட்டையை நல்லா கலந்து விடணும். இதை நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். வாழைப்பழத்தோட முட்டை நல்லா மிக்ஸ் ஆகிடணும். அப்போ தான் அந்த முட்டையோட வாசனையெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம கோதுமை மாவு சேர்க்குற வரைக்கும் எவ்வளோ வேணால் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அளவுக்கு நல்லா நுர வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு அதே கப் அளவில் கால் கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இதை தவிர தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி வாசனை எண்ணெயை தவிர வேறு எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்க்குறேன். இந்த இடத்துல நீங்கள் உருக்கின வெண்ணெயோ இல்லை கீயோ ஆட் பண்ணலாம். பட் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணாலுமே கூட கேக் ரொம்ப சூப்பராகவே தான் வரும். நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த எண்ணெய் தனியாக நிற்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி ஒரே கலவையாக இருக்கிற அளவுக்கு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். நீ லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும், இது உடனே கலந்துரும். நெக்ஸ்ட்டு நம்ம மாவு அளவில் பார்க்கலாம். நம்ம எடுத்துருக்கிற கப்பில் ஹாஃப் கப் சுகர் எடுத்தோம், கால் கப் எண்ணெய் எடுத்தோம். இப்போ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு ஜல்லடையில் சலிச்சுக்கோங்க. சலித்த மாவை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பேட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சலிச்சுட்டு எந்த கட்டியும் இல்லாமல் மாவை மட்டும் அதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். மாவை ஆட் பண்ணிட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ அடித்து ஆப்போசிட் டைரெக்ஷன்லாம் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ பொறுமையாக இதே மாதிரி ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சென்டரில் இப்படி கட் பண்ணுற மாதிரி பண்ணணும். கோதுமை மாவுங்கிறனால கொஞ்சம் குழக்குழன்னு ஆகிடும், ஒரு மாதிரி வழுவழுன்னு இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஸோ இதை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை, கேக் நல்லாவே வரும். இந்த மாதிரி பிசு பிசுன்னு தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். பாலுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான அளவு கிடையாது, இது கோதுமை மாவை பொறுத்து மாறுபடும். நீங்கள் என்ன பிராண்டு கோதுமை மாவு யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து கண்டிப்பாக இது மாறும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து, இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்தேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள், ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் பால் சேர்க்கணும்னு நினைக்கிறேன், கெட்டியாக இருக்குது. டைரெக்ஷனை மாற்றாமல் ஒரே டைரெக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். மொத்தத்தில் ஒரு அரை கப் அளவுக்கு பால் தான் நான் சேர்த்துருப்பேன், அரை கப்லேருந்து 1/4 கப் வரைக்கும்.
நான் எடுத்த மெஷரிங் கப் இருக்குல்லையே அந்த கப் அளவுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் இருக்க எந்த கிளாஸ் எந்த டம்ளர் வேணால் எடுத்துக்கோங்க, எல்லா அளவுகளும் அதே கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டெப்பை நான் கொஞ்சம் கூட கட் பண்ணாமல் உங்களுக்கு வீடியோவை அப்படியே போடுறேன். எப்படி மிக்ஸ் ஆகுதுங்கிறத பாருங்கள். கோதுமை மாவு ஃபஸ்ட்டு எப்படி வழுவழுன்னு பிசு பிசுன்னு இருந்தது இல்லையா, இப்போ பால் சேர்க்க சேர்க்க நல்லா கரைஞ்சி வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரணும். பால் ஒன்றா கலந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வராது, கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து ஊற்றுனீங்கன்னா மடிப்பு மடிப்பாக வரணும், ஃபோல்டு ஃபோல்டாக வரணும் மாவு. இதுதான் கரெக்டான பதம். இப்போ ஒரு கிண்ணத்தை எடுத்துகிட்டு அதில் லேசாக நெய் தடவி, நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக கோதுமை மாவை தூவி இந்த மாதிரி எல்லா பக்கம் படுற மாதிரி பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா மாவை கீழே கொட்டிடுங்க. இதில் நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா மடிப்பு மடிப்பாக ஊற்றுது இல்லையா, இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். இவ்வளவு தான் நீங்கள் பால் ஆட் பண்ணியிருக்கணும். நமக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடாய் ப்ரீ ஹீட் பண்ணலாம். இப்போ கடாய் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இருக்குது, ஃபஸ்ட்டு சிம்மில் இருந்தது, இது வந்து மீடியம். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் கரெக்டாக வைங்க. நாப்பு வந்து மீடியமில் இருந்துச்சுன்னா ஃப்ளேமும் மீடியமில் இருக்குங்கிறது இல்லை, நல்லா பார்த்து கவனமாக வைங்க. இப்போ இதுக்குள்ளே ஒரு ஒயர் ஸ்டாண்ட் வச்சுக்கலாம், லிட்டு போட்டு மூடி இது ஒரு 10 minutes ஹீட் ஆகட்டும். இப்போ மாவை லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உள்ளே இருக்கிற ஏர் பபிள்லாம் வந்து மாவு நல்லா செட் ஆகிருக்கும், ஈவனாக வெந்து வரும். இப்போ 10 minutes ஆகிடுச்சு. கெடாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆவி வருது. இந்த அளவுக்கு சூடாகணும் கெடாய். இதை விட பெரிய கெடாய் எடுத்திருந்தீங்கன்னா ஹீட் ஆகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் பெரிய கெடாய் யூஸ் பண்ணியிருந்தப்போ எனக்கு சரியாக வேகலை. உள்ளே இருக்கிற நல்லா சூடாக இருக்கிறப்ப மட்டும்தான் நீங்கள் மாவு எடுத்து உள்ளே வைக்கணும், இல்லாட்டி சரியாக வேகாது. இதை மூடி போட்டு வச்சுட்டு ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. நான் ஃபுல் சிம்மில் வச்சு தான் இந்த கேக்கை பேக் பண்ணேன், எனக்கு பர்ஃபெக்டாக வந்தது. ஆனால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும், நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரத்தை பொறுத்து டைம் மாறுபடும். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1 hour ஆச்சு. ஒரு 55 minutes ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ லேசாக வேகாத மாதிரி இருந்தது, இன்னொரு 5 minutes வச்சேன். இப்போ பார்த்தா நல்லா வெந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு மேலே இருக்கிற லேயரை பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்திருக்கா உப்பி வந்திருக்கா அப்படின்னு. ஓரங்களில் வந்து தீஞ்சிருமோன்னா பயப்படவே தேவையில்லை. மேலே அந்த சென்டர் போர்ஷன் வேகிற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. ஓரங்கள்லாம் கண்டிப்பாக தீயாது, அது நல்லா வெந்து முருகலாக டேஸ்ட்டாக தான் இருக்கும். பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா ஃபுல்லாக ஆற விட்டுருங்க, சூடு கொஞ்சம் கூட இல்லாமல் ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே தூக்கிட்டு வந்துடும், நீங்கள் எடுத்து விடணும்னு அவசியம் இல்லை. சைட்லலாம் இருந்தாலும் நம்ம கத்தியை விட்டு லேசாக எடுத்து விட்டுட்டு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க அப்படியே தூக்கிட்டு வருது, இந்த அளவுக்கு நல்லா கூல் ஆகட்டும். அதுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு லேசாக ஒரு தடவை டேப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அழகாக கழுந்துட்டு வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு, கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்துடுச்சு. பாருங்கள் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. இதை அப்படியே லைட்டாக திருப்பி போட்டுடலாம். இதில் நான் எந்த அடிஷ்னலாக நட்ஸோ கார்னிஷிங் திங்ஸோ எதுவுமே போடலை, வெறும் பிளெயின் கேக் தான். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம கட் பண்ணி எப்படி உள்ளெல்லாம் எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துடலாம். கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பாருங்க இவ்வளோ சாஃப்டாக எம்மியாக இருக்குன்னு, பஞ்சு போல் இருக்குது இந்த கேக்கு. வாங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பின்னாடி பாருங்கள் எப்படி நல்லா வெந்திருக்குன்னு. இதை நம்ம சைடில் பார்க்கும்போது தீஞ்சிருச்சோன்னு பயப்படுவோம், இது தீயெல்லாம் தீயாது, ரொம்ப நல்லா வரும். தைரியமாக பண்ணுங்கள். மேலே இருக்கிற லேயர் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. நல்லா அமுத்துனா சாஃப்டாக வர அளவுக்கு இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு நல்லா வேகணும். இதை டேஸ்ட் பண்ணிடலாம். Thanks for watching. Bye.